வருடா வருடம் ஊடகவியலாளர்களின் படுகொலைகள், அவர்களது நினைவு தினங்களை நாங்கள் இங்கு உள்ள மற்ற காந்தி பூங்காவில் இருக்கின்ற இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவு பூமியிலே நடாத்தி வருகின்றோம். ஊடகவியலாளர்களுக்கான நீதியை தொடர்ச்சியாக நாங்கள் கோரி வருகின்றோம். எவ்வாறு நாங்கள் நீதியை கோரி வருகின்றோமோ அதே போன்று இந்த நாட்டிலே ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக சுதந்திரம்
எதிரான அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மாறி மாறி வருகின்ற அரசுகள் நடைமுறைப்படுத்தியே வருகின்றன. அந்த வகையிலே கடந்த காலங்களிலே ஊடகவியலாளர்களை துப்பாக்கிகளை கொண்டு படுகொலை செய்தார்கள். தற்பொழுது சட்டங்களை இயற்றி ஊடக சுதந்திரத்தினையும் ஊடகவியலாளர்களையும் முடக்குவதற்கான வேலை திட்டங்களை தற்போதைய அரசு நடாத்தி வருகின்றது. தற்பொழுது பாராளுமன்றத்திலே நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் சம்பந்தமான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஊடகவியலாளர்களின் கருத்து சுதந்திரம், ஊடகவியலாளர்களின் செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும், ஊடகவியலாளர்களின் செயற்பாடுகளை பணிகளை நீதிமன்றத்தின் ஊடாக அடக்குவதற்கும் முடக்குவதற்கும் இந்த அரசு முனைந்து வருகின்றது. எனவே இவ்வாறான சட்டங்கள் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்வதாகவே அமையும். ஊடக கருத்து சுதந்திரத்தை மாத்திரமல்ல, ஊடகவியலாளர்களை முற்றுமுழுதாக ஸ்தம்பிக்க வைத்து அவர்களை ஒரு ஊனமுற்ற செயற்பாடற்றவர்களாக வீடுகளுக்குள் முடக்குகின்ற செயற்பாடாகவே இவ்வாறான சட்டங்கள் அமையப்போகின்றது. ஏற்கனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் பல ஊடகவியலாளர்கள் மீது வழக்குகளை செலுத்தி இருக்கின்றது. பல ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத சட்டத்திற்கு எதிராக சட்டத்தினால் கண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது நிறைவேற்றப்பட இருக்கின்ற நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் இன்னும் அனைத்து நாட்டிலே உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களையும் முடக்குகின்ற செயற்பாடாக இருக்கின்றது. அதேபோன்று சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை பாதுகாவலர்களை அனைவரையும் இலக்கு வைத்தே இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட இருக்கின்றது. எனவே இதற்கு எதிராக ஊடகவியலாளர்களாகிய நாங்களும் இதற்காக கருத்துக்களை தெரிவிக்கின்றோம். மக்களின் சமூகத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் இதற்கு எதிராக வாக்களித்து இந்த நாட்டிலே எதிர்காலத்தில் கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் என்பன பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கோரிக்கொண்டு, இதுபோன்ற நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டங்கள் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஊடகவியலாளர்கள் இனிமேல் படுகொலை செய்யப்பட தேவையில்லை, ஊடகவியலாளர்கள் வீடுகளுக்குள்ளேயே முடக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. அமரர் செல்வராஜனுடைய 18வது ஆண்டு நினைவேந்தலை நாங்கள் இன்று இங்கே அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே துணிச்சலாக களத்தின் களத்தில் இறங்கி செய்திகளை சேகரித்த ஒரு உன்னதமான ஊடகவியலாளரை நாங்கள் இன்று 18 ஆண்டுகள் ஆகியிருந்தன. மீண்டும் நாங்கள் நலிவுறுத்தும் ஊடகவியலாளர் சார்பாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு சுதந்திரமான நீதியான விசாரணை வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்திருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இறுதியாக நினைவேந்தலில் நாங்கள் அவருக்கான நினைவேந்தலை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றி. ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிருதராஜனின் 18வது ஆண்டு நினைவு தினம் தற்பொழுது அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடகமயம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் என்பன இணைந்து இந்த நிகழ்வை வரலாற்று நடத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இலங்கையிலே 4வது தூணாக காணப்படுகின்ற ஊடகம், இந்த ஊடகத்துக்குரிய அந்த மதிப்பு மரியாதை என்பன இங்கே கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் இந்த நாட்டிலே வாழுகின்ற இந்த மனிதநேயத்தை நேசிக்கின்றவர்களின் ஒரு பிரதான ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே சுட்டுக் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர் இவ்வளவு 18 வருடமாகியும் அவருக்கான அந்த படுகொலையை செய்தவர் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது என்பதுதான் இங்கே இந்த ஊடகவியலாளருக்கு இருக்கின்ற ஒரு பெரும் மனக்குறையாக காணப்படுகிறது. எனவே இப்படியான ஊடகவியலாளர்களை படுகொலை செய்வதே இலங்கை நாட்டிலே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் நாட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகள், செய்திகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பி இந்த மக்கள் தங்களது அந்த தகவல் பெறும் உரிமையை பெறுவதற்கான அந்த அடிப்படை தேவைகளை செய்து கொண்டு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாப்பட்ட ஊடகவியலாளர்களை கொலை செய்கின்ற பாணியானதே இலங்கையில் தொடர்ந்து கொண்டு இருப்பதே இந்த ஊடகவியலாளர்களால் மிகவும் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உண்மையிலே இங்கே கொல்லப்பட்டிருக்கிற நிமலராஜன் அவர்களின், சுகிருதராஜன் அவர்களின் இந்த படுகொலை ஆனதே எல்லோராலையும் கண்டிக்கப்படத்தக்கதும்,
அவரை படுகொலை செய்தவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஊடக அமைப்பை சேர்ந்த இந்த அங்கத்தினர்களின் வேண்டுகோளாக இருப்பது என்பதை இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.